Jamma, 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 chaka, jamma. வவுனியாவில் கொரோனா தொற்றாளர்கள் மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் நோக்குடன் பல்வேறு நடவடிக்கைகள் சுகாதார பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் வவுனியாவில் அமைந்துள்ள வங்கி மற்றும் வியாபார நிலையங்கள் தனியார் மருத்துவ நிலையங்கள் மற்றும் உணவகங்களில் இன்று காலை முதல் விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது சுகாதார நடைமுறைகளை பேணாமை மற்றும் முகக்கவசங்கள் அணியாதவர்களின் விவரங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டதுடன் எச்சரிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டனர் நிதியமைச்சர் பசல் ராஜபக்சே இம்முறை கொண்டு வந்துள்ள வரவு செலவு திட்டம் சிறந்த செலவு திட்டம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் செயலாளரும் நாடாளுமன்ற தெரிவித்துள்ளார் நாடு தேசம் என்ற வகையில் ஏதோ ஒரு நல்ல வழிபிறக்க போகும் அடையாளங்களை காண முடிகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தொற்று நோய் காரணமாக வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பிய தொழிலாளர்கள் மீண்டும் கடவுள் சீட்டி பெற வரிசையில் நின்று வெளிநாடு சென்று தாய்நாட்டுக்கு தமது பங்களிப்பை வழங்க முயற்சித்து வருகின்றனர் எனவும் சகார காரியவாசம் கூறியுள்ளார் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓய்வூதியம் பெறுவதற்கு பத்து வருடங்கள் அந்த பதவியில் செயற்பட்டிருக்க வேண்டும் என நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷ அறிவித்திருந்தார் கடந்த பன்னிரெண்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற வரவு செலவு திட்ட வாசிப்பின் போது நிதியமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் இந்த யோசனை கமைய தங்கள் கட்சியில் உள்ள இரண்டு முன்னாள் ஜனாதிபதிகள் ஓய்வூதியத்தை இழக்க நேரிடும் என தகவல் வெளியாகியுள்ளது அதற்கமைய முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மைத்திரிபால ஸ்ரீசேனா தங்கள் ஓய்வூதியத்தை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் மறைந்து ஆர் பிரேமதாசாவின் மனைவியான கேம பிரேமதாசாவுக்கும் ஓய்வூதியம் பறிபோகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எரிபொருள் நெருக்கடி காரணமாக ஸ்ரீலங்கா விமான சேவையும் சிக்கலுக்குள்ளாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் ட்விட்டர் பக்கத்தில் இடப்பட்டுள்ள பதிவன்றில் அவர் எரிபொருள் பிரச்சனை காரணமாக ஸ்ரீலங்கா விமானங்களுக்கு எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியாத சிக்கலை எதிர்நோக்க நேரிடும் எரிபொருள் பிரச்சனை காரணமாக ஸ்ரீலங்கா விமான சேவையின் விமானங்களுக்கு குறந்தூர பயணங்களுக்காக எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியாத சிக்கலை எதிர்நோக்க நேரிடும் குறுந்தூர பயணங்களுக்காக எரிபொருளை கொழும்பில் நிரப்பிக் கொள்ள வேண்டும் என்பதே இதற்கு காரணம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அந்நிய செலவானி பிரச்சனையை தீர்ப்பது தொடர்பில் ஜனாதிபதி கோட்டபாயு ராஜபக்ஷ தீவிர கவனத்தை செலுத்த வேண்டும் பெரிய கதைகளை கூறும் அஜித் நிவார் ஹாப்டலின் திட்டங்கள் தொடர்ந்து தோல்வியடைந்து வருகின்றன எனவும் கர்ஷடி சில்வா தனது டுவிட்டரில் குறிப்பிட்டுள்ளாா் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தலைமையிலான அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களான விமல் வீரவம்ச வாசுதேவ நாணயக்காரா உதய பில போன்றவர்கள் அரசாங்கத்திலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பொதுச்செயலாளர் சட்டத்திரணி சகார ஊடகங்களுக்கு இது தொடர்பில் நேற்று கருத்து வெளியிட்டுள்ளார் அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அரசாங்கத்தின் பயணங்களுக்கு தடை ஏற்படுத்துவோர் வெளியேற்றப்படுவார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தினை ஆட்சிப்படத்தில் ஏற்றினால் அந்த அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்ல அவர்கள் ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் நாடளவு ரீதியில் அனைத்து பாடசாலைகளும் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் திறக்கப்பட உள்ளது அரசு பாடசாலைகளில் இதுவரை ஆரம்பிக்கப்படாத அனைத்து தரங்களையும் அடுத்த வாரத்திலிருந்து ஆரம்பிக்க முடியும் என கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் அதன்படி கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பேரேரா மற்றும் பிறகு அமைச்சின் அதிகாரிகளுடன் சுகாதார பரிந்துரைகளுக்கு இணங்க அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் தரம் பாடசாலைகளின் தரம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது கல்வி நடவடிக்கைகள் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை தொடங்கும் கல்வி அமைச்சின் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் இது தொடர்பில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு முழுவதற்கும் தேநீர் மற்றும் விருந்து பசார செலவுகளுக்காக ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி அஞ்சூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாவே செலவாகி உள்ளது கோடிக்கணக்கான ரூபாவை தேநீருக்காக செலவளித்தேன் என கூறுவது முழுப்பு என்று வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துள குணவர்த்தனர் தெரிவித்துள்ளார் கடந்த பாராளுமன்ற அமர்வின் போது அமைச்சர் பந்துள குணவர்த்தவின் அமைச்சு விவகாரம் மற்றும் தேநீர் செலவுகள் குறித்து எதிர்க்கட்சி முன்வைத்த குற்றச்சாட்டு தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் விசேட கூற்றை முன்வைத்தபோது அமைச்சர் இதனை கூறியுள்ளார்